அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாடம் 2 மனித இனப்பெருக்கத்தில் பெண்ணினுடைய இனப்பெருக்க மண்டலம் பத்தி வீடியோ பார்க்க போறோம். ஸோ பெண் இனப்பெருக்க மண்டலத்துல பார்த்தோம்னு சொன்னாக்க, ஒரு இணை அண்டகங்கள், ஒரு இணை அண்டநாளங்கள், கருப்பை, கருப்பை வாய், பெண் கலவி கால்வாய் மற்றும் இடுப்பு பகுதியில் அமைந்துள்ள புற இனப்பெருக்க உறுப்பு அதாவது பெண் குறி போன்றவற்றை உள்ளடக்கியதான் இந்த பெண் இனப்பெருக்க மண்டலம் ஆகும். ஸோ மெமேரியன் கிளான்ஸ் சொல்லக்கூடிய பால் சுரப்பிகளுடன் சேர்ந்து இந்த பெண் இனப்பெருக்க மண்டலம் கருவுறுதல், கர்ப்பம், மகப்பேறு மற்றும் குழந்தை பராமரிப்பு போன்ற செயல்பாடுகளுக்கு அமைப்பாகவும் ரீதியாகவும் மற்றும் செயல் ரீதியாகவும் ஆதரவளிக்கின்றது. அதனால இது ஒரு காம்ப்ளிகேட்டட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பெண்ணினுடைய இனப்பெருக்க மண்டலத்துல பார்த்தோம்னு சொன்னாக்க, பெண் இனச்செல்லான அண்டச்செல்லை உருவாக்கும் உறுப்பான அண்டகங்கள் தான் பெண் பால் உறுப்புகளில் முதன்மையானதாகும். ஸோ பிரைமரி செக்ஸுவல் ஆர்கன்ஸ்ன்னு எதை சொல்கிறோம்னு சொன்னாக்க, இந்த அண்டகங்கள் தான் கருதப்படுகிறது. இந்த அண்டகங்கள் அண்டச்செல்களை உருவாக்கம் செய்ய போகிறது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, அடிவயிற்றின் இரண்டு பக்கங்களிலும் பக்கத்திற்கு ஒன்றாக அண்டகங்கள் அமைந்துள்ளன. ஸோ அடிவயிற்று பகுதியில் வலதுபுறம் ஒன்றும் இடதுபுறம் ஒன்றுமாக பக்கத்திற்கு ஒன்றாக அண்டகங்களானது காணப்படுகிறது. ஒவ்வொரு அண்டகத்தினுடைய நீளம் பார்த்தோன்னு சொன்னாக்கா, கிட்டத்தட்ட 2 முதல் 4 சென்டிமீட்டர் நீளம் கொண்டவையாக இருக்கிறது. ஸோ இந்த வரைபடத்தில் பார்த்தோன்னு சொன்னாக்கா, அண்டகத்தினுடைய குறுக்குவெட்டு தோற்றம் காண்பிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அண்டகமும் மெல்லிய கனசதுர வடிவ எபித்தீலிய செல்களாலான இனச்செல் எபித்தீலியத்தினால் சூழப்பட்டுள்ளது. ஸோ இந்த அடுக்கு தான் அது. இந்த அடுக்கு பார்த்தோன்னு சொன்னாக்கா, ஒரே ஒரு அடுக்கினாலான கனசதுர வடிவ எபித்தீலிய செல்களால் ஆக்கப்பட்டிருந்தது. இதற்குள் அமைந்த அண்டக பகுதி அண்டக இழை வலை ஒவேரியன் ஸ்ட்ரோமா ஆகும். ஸோ இதற்கு உள்ளே காணப்படக்கூடிய இந்த மைய பகுதி எல்லாமே சேர்த்து அது என்ன சொல்லலாம்னு சொன்னாக்கா, ஸ்ட்ரோமா அல்லது அண்டக இழை வலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த இழை வலை வெளிப்புற புறணி மற்றும் கார்டெக்ஸ் உட்புற மிடுலா ஆகிய பகுதிகளாக கொண்டது. ஸோ வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கார்டெக்ஸ் பகுதியும் உட்புறமாக இருக்கக்கூடிய மிடுலா பகுதியும் என இரண்டு பகுதிகள் கொண்ட பகுதி தான் இந்த அண்டகத்தினுள் காணப்படக்கூடியது. இனச்சல் எபிதீலியத்தின் அடிப்பகுதியில் கியூனிகா அல்புஜினியா என்னும் அடர்த்தியான இணைப்பு திசு உள்ளது. ஸோ இந்த அடுக்குக்கு உள்புறமாக பார்த்தோம்னு சொன்னாக்கா, இந்த வெண்மை நிறத்தில் காண்பித்திருந்தாங்க. ஸோ இந்த அடுக்குக்கு பேர் தான் கியூனிகா அல்புஜினியா. ஸோ இந்த இனச்சல் எபிதீலியத்திற்கு உட்புறமாக பார்த்தோம்னு சொன்னாக்கா, அந்த கியூனிகா அல்புஜினியா எனக்கூடிய இணைப்பு திசுவானது காணப்படுகிறது. அண்டகத்தினுடைய குறுக்குவெட்டு தோற்றத்தில் பார்த்தோம்னு சொன்னாக்கா, நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி வெளிப்புற புறணி பகுதியும் உட்புற மிடிலா பகுதியும் காணப்படுகிறது. இந்த கார்டெக்ஸ் பகுதியில் பார்த்தோம்னு சொன்னாக்கா, அண்டக நுண்பை செல்கள் வெவ்வேறு நிலைகளில் காணப்படுறதா இருக்குது. ஸோ முதல்ல பிரைமோடியல் ஃபாலிக்கல், அதுக்கு அடுத்தாற்போல் பிரைமரி ஃபாலிக்கல், இரண்டாம் நிலை ஃபாலிக்கல், அதுக்கடுத்து மூன்றாம் நிலை ஃபாலிக்கல், அதுக்கடுத்து முதிர்ந்த கிராஃபின் ஃபாலிக்கல் எனும் பல்வேறு நிலைகளில் கார்டெக்ஸ் பகுதியில் இந்த அண்டக நுண்பை செல்களானது காணப்படுகிறது. இதற்கு மிடலா பகுதி ஒன்றுன்னு சொன்னாக்க, அங்கே இரத்த நாளங்களும் நரம்பிழைகளும் நிணநீர் நாளங்களுமானது மையப்பகுதியான மிடலாவில் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறது. அதுக்கடுத்து மீசோவேரியம் எனும் தசை நாரினால் இடுப்பு சுவர் பகுதியுடனும் கருப்பையுடனும் அண்டகம் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த பகுதியானது காணப்படுகிறது. மீசோவேரியம் என்பது தசை நாரினால் இடுப்பு சுவர் பகுதியுடனும் கருப்பையுடனும் அண்டகம் இணைக்கப்பட்ட பகுதி ஆகும். அதுக்கடுத்து இந்த அண்டகத்தை அடுத்துதான் வரக்கூடியது ஃபெலோப்பியன் நாளம். இந்த ஃபெலோப்பியன் நாளம் என்பது ஒரு குழல், இருபுறமும் உள்ளது இந்த குழல். அதை 3 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். 1 புனலுரு, அதுக்கடுத்து அண்டநாள முடிவு பகுதி, அதுக்கடுத்து இஸ்துமஸ் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஃபெலோப்பியன் நாளங்கள், கருப்பை நாளங்கள் அல்லது அண்ட நாளங்கள்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் கருப்பை மற்றும் கலவிக்கால்வாய் ஆகியவை பெண்ணிறப்பெருக்க மண்டலத்தின் துணை உறுப்புகளாகும். ஒவ்வொரு ஃபெலோப்பியன் குழாயும் அண்டக விளிம்பிலிருந்து இங்கிருந்து ஸோ அண்டக விளிம்பிலிருந்து கருப்பை சுவர் நீண்டு காணப்படுகிறது. இங்கே தொடங்கி இதுவரை அது நீண்டு காணப்படக்கூடிய குழல் தான் ஃபெலோப்பியன் நாளம். ஃபெலோப்பியன் குழாயின் முன் முனைப்பகுதியில் புனல் வடிவிலான இன்ஃபன்டிபுலம், ஸோ இந்த இடத்துல காண்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு புனல் உருவத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பெயர் இன்ஃபன்டிபுலம் என்னும் அமைப்பு காணப்படுகிறது. அதற்கடுத்து இந்த புனலுருவின் விளிம்பில் பார்த்தோன்னு சொன்னாக்கா, நிறைய விரல் போன்ற நீட்சிகளானது காணப்படுகிறது. இந்த விரல் போன்ற நீட்சிகளுக்கு பெயர் நுண் நீட்சிகள் அல்லது பிம்பிரியே அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். அவை அண்ட வெளியீட்டின் பொழுது விடுபடும் அண்டத்தை தன்னை நோக்கி இழுப்பதற்கு பயன்படுகின்றன. ஸோ
நுண்ணீச்சிகளோட பணி என்னன்னு சொன்னாக்கா, அண்டகத்திலிருந்து வரக்கூடிய அண்ட செல்களை உள்ளிழுத்து கொள்ளத்தான் இந்த விரல் போன்ற நுண்ணீச்சிகளானது உதவி செய்கிறது. புனலுருவின் வாய்ப்பகுதி அகன்று ஆம்பியூலா எனும் மையப்பகுதியாக விரிவடைகிறது. இந்த புனலுருவை அடுத்ததாக வரக்கூடிய பகுதி ஆம்பியூலா எனக்கூடிய அகன்ற பகுதி இந்த இடத்துல. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னாக்கா, இஸ்துமஸ் எனக்கூடிய நெருக்கமான பகுதி இது கடைசியில் கொண்டு போய் அந்த கருப்பையில் முடிவடையும். ஃபிலோப்பியன் குழாயின் கடைசி பகுதியான இஸ்துமஸ் குட்டையானதாகவும் தடித்த சுவரை கொண்டும் காணப்படுகிறது. இது ஆம்பியூலாவையும் புனலுருவையும் கருப்பையுடன் இணைக்கிறது. ஸோ இஸ்துமஸ் ஒரு புறத்தில் கருப்பையும் அடுத்த புறத்தில் இந்த புனலுருவையும் இணைக்கிறது தான் இந்த இஸ்துமஸுடைய அந்த மைய பகுதியாக கருதப்படுகிறது. அடுத்து இந்த கருப்பையினுடைய அமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். உள்ளீடற்ற தசையாலான தடித்த சுவரை கொண்டதான் இரத்த குழாய்கள் நிறைந்த தலைகீழான பேரிக்காய் வடிவத்துடன் காணப்படக்கூடிய உறுப்பு தான் இந்த கருப்பை. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, இடுப்பு குழியின் உள்ள சிறுநீர் பைக்கும் மலக்கூடலுக்கும் இடையில தான் கருப்பையானது காணப்படுகிறது. ஸோ இன்வெர்டட் பேரிக்கா மாதிரி தலைகீழான பேரிக்காய் வடிவத்துடன் அந்த கருப்பையானது காணப்படுகிறது. கருப்பையின் பெரும்பாலான பகுதி உடல் என்றும் அதன் மேற்புற கோள வடிவ பகுதிக்கு குவிந்த பகுதி குவி முகடு அல்லது ஃபண்டஸ் என்றும் அழைக்கப்படும். ஸோ இந்த பகுதிக்கு ஃபண்டஸ் என்றும், மேற்புறத்தில் அதுக்கடுத்து மேஜராக இருக்கக்கூடிய இந்த ரீஜனின் பெயர் உடல் பகுதி என்றும் அழைக்கலாம். அதுக்கடுத்து கருப்பையானது ஒரு குறுகிய கருப்பை வாயின் செர்விக்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த இடத்துல வழியாக கலவி கால்வாயினுள் திறக்கிறது. இது அதுக்கடுத்து எங்கே போய் திறக்கும்னு சொன்னாக்கா, கலவி கால்வாய்க்குள்ளே திறக்கப்படும். கலவி கால்வாயினுள் காணப்படும் வெற்றிடம் கருப்பை வாய் கால்வாய் செர்வைகள் கெனால் எனப்படும். இந்த இடத்துல பார்த்துன்னு சொன்னாக்கா ஒரு கெனால் இருக்கும், இந்த கெனாலுக்கு பேர் கருப்பை வாய் கால்வாய் எனலாம். இக்கால்வாய் கலவி கால்வாயினுள் புறத்துளை வழியாகவும் கருப்பையினுள் உட்துளை வழியாகவும் திறக்கிறது. ஸோ இந்த இடத்துல அந்த ரெண்டு ஆரிஃபைஸ் இருக்குது, இன்டர்னல் இ எக்ஸ்டர்னல் ஆரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க. கடைசியில் அது எங்கே போய் திறக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, பர்த் கெனால் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறப்பு கால்வாய் வழியாக வெளியில் திறக்கப்படும். அதற்கு கருப்பை சுவரானது மூன்று அடுக்கு திசுக்களால் ஆனது. கருப்பை பார்த்தோம்னு சொன்னாக்கா த்ரீ லேயர்ஸ், மூன்று அடுக்குகளால் ஆக்கப்பட்டிருக்கும். பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். ஸோ மூணு அடுக்குகள் வரிசையாக காணப்படும். அவை வெளிப்புற மெல்லிய அடுக்கான பெரிமெட்ரியம். ஸோ இந்த அவுட்டர் லேயர் இஸ் கால்ட் ஆஸ் பெரிமெட்ரியம். அதுக்கடுத்தது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய மையப்பகுதி மயோமெட்ரியம். அதுக்கடுத்து இன்டர்னலாக இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம். மாதவிடாய் சுழற்சியின் பொழுது எண்டோமெட்ரியம் பல சுழற்சி மாற்றங்களுக்கு உட்படுகிறது. ஸோ மென்சுரல் டைமில், மென்சுரல் பீரியட் டைமில் இந்த எண்டோமெட்ரியமானது ரிதமிக் சேஞ்சஸ் நடக்கும். அது மென்சுரல் சைக்கிள் பற்றி போகும்பொழுது பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து குழந்தை பிறப்பின் பொழுது வலுவான சுருக்கங்களை ஏற்படுத்துவதில் மையோமெட்ரியம் ஈடுபடுகிறது. ஸோ இந்த டைம் ஆஃப் பாட்டுருஷன் குழந்தை பிறப்பின் பொழுது நடுவு மத்தியில் இருக்கக்கூடிய மையோமெட்ரியம் அந்த சுருக்கத்தினால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளால் குழந்தையானது விழித்தள்ள உதவுகிறது. அதுக்கடுத்து கருப்பை வாய் கால்வாய் பகுதியிலிருந்து வெளிப்புறம் வரை நீண்டுள்ள தசை நாரிழைகளாலான பெரிய குழாய் கலவி கால்வாய் அல்லது வெஜனா எனப்படும். இதில் பெண்ணினுடைய கலவி உறுப்பாகும். ஸோ அதில் பார்த்தோம்னு சொன்னாக்கா, பேரிதழ்கள், சிற்றிதழ்கள், கன்னித்திரை மற்றும் சுமரி ஆகியவற்றை உள்ளடக்கிய உர இனப்பெருக்க உறுப்பாக கலவி கால்வாய்க்கு வெளியே அது காணப்படுகிறது. கலவி கால்வாய் திறப்பின் பின்புறமாக வலது மற்றும் இடது புறங்களில் அமைந்துள்ள சுரப்பிக்கு பெயர் தான் பார்த்தோலின் சுரப்பிகள். கலவி கால்வாயினுடைய இரு புறங்களிலும் ஒரு சுரப்பி காணப்படுகிறது, அதன் பெயர் பார்த்தோலின் சுரப்பிகள். இது பெரிய வெஸ்டிபுலார் சுரப்பிகள் ஆகும். இவை வழவழப்பான கோழை திரவத்தை அல்லது உயவு பொருளாக கலவி கால்வாயினுள் சுரக்கிறது. இது ஆண்களில் உள்ள பல்போ யூரித்ரல் சுரப்பிகளுக்கு கம்பேர் பண்ணலாம். அது ஒன்மார்க்கில் கேட்கலாம். ஸோ இந்த பெண் இனப்பெருக்க உறுப்புகளில் உள்ள பார்த்தோலின் சுரப்பிகளில் ஆண்களில் உள்ள சுரப்பிக்கு எதை ஒப்பாததாக கருதப்படும்னு கேட்டாக்க, அப்போ பல்போ யூரித்ரல் சுரப்பிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது ஸ்கீன் சுரப்பி. இதுவும் ஒரு உயவுத்தன்மை உள்ள திரவத்தை சுரக்கின்றது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, இந்த கலவி கால்வாயின் முன்புற சுவரிலும் மற்றும் சிறுநீர் வடி குழாயின் முனையை சூழ்ந்தும் காணப்படுகிறது. இதுவும் ஒரு உயவுத்தன்மை உள்ள திரவத்தை சுரக்கிறது. இது ஆண்களில் பார்த்தோம்னு சொன்னாக்கா ப்ராஸ்டேட் சுரப்பிக்கு கம்பேர் பண்ணலாம். ஸோ இத்துடன் பெண்ணுடைய இனப்பெருக்க மண்டலம் முடிவு பெறுகிறது. இதுக்கு அடுத்தாற்போல வரக்கூடிய வீடியோக்கள் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.